ஓம் விக்னீஸ்வராய நமக. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, பராய்துறை மேவிய ஸ்வரனே போற்றி, சிராபள்ளி மேவிய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஏகாம்புத்துறை எந்தாய் போற்றி, பாகம் வேணுரும் ஆனாய் போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனைக்கு ஆரமுதனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, காவாய் கனக திரளே போற்றி, கைலாய மலையனே போற்றி போற்றி. உலகெங்கும் வாழும் புதுவசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் விக்னீஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள்பாளி பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ராகு கேது பெயர்ச்சி. இப்போது உங்களுக்கு நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள். இப்போது எப்போதுமே அடிக்கடி என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, மேஷத்துக்கு என்ன, ரிஷபத்துக்கு என்ன அப்படின்னு பல பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களுடன் சொல்லும் போது கிட்டத்தட்ட 80%-100% வரைக்கும் சில பேருக்கு மேட்ச் ஆகும். இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்படிப்பட்ட தசாபூத்திகள் வாரியாக சொல்லும் போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் இதோடு சேர்த்து பார்த்தால் துல்லியமான கணிப்புகளை நீங்களே கணிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான பதிவாக இது பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இப்போன்ற முக்கிய பதிவுகளை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் பகிர்ந்து அதிக அளவு பகிர வேண்டும். ஏனென்றால் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு சில ஒரு முற்காலத்துலலாம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சிக்கு மட்டும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ராகு கேது பெயர்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சனி பெயர்ச்சி அப்படிங்கும் போது சனினால் நம்மளுக்கு தொந்தரவு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. குருனால் நல்ல பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம். ராகு கேதுனால் ஒரு சில தொந்தரவுகள் சில பேர்த்துக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் எல்லாமே சனி பெயர்ச்சி பார்த்தாச்சு, குரு பெயர்ச்சி பார்த்தாச்சு, சில பேர்த்துக்கு நடந்திருக்கும், சில பேருக்கு பேட் எஃபெக்ட்ஸ் மட்டும் உடனே நடக்கும். அப்போ அந்த பேட் எஃபெக்ட்ஸ்லேருந்து நெகட்டிவிட்டியிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் ஒரு சில நெகட்டிவிட்டியை கொடுக்கும், பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அந்த நெகட்டிவிட்டி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தற்காத்துக்குள்ளே அது மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை மிக மிக பெரிய அளவில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு கேது பெயர்ச்சியானது 30/10/2023 ஆண்டு ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி திங்கக்கிழமை அன்று சரியாக மாலை 4:40 மணிக்கு ராகு கேது ஒரே நேரத்தில் பெயர்ச்சி ஆவார்கள். இது திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 7/11/2023 3/6/2025 அது வரைக்கும் இருப்பாங்க. 7/11/2023 ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சரியாக 3:58 மாலை நேரத்தில் இந்த ராகு கேது வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறவிருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 30/10/2023 29/5/2025 வரைக்கும் அந்த ராகு கேது பெயர்ச்சியானது கிட்டத்தட்ட 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் இருக்கப் போகின்றது. இந்த ராகு கேது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது முழுமையான பதிவு ஏற்கனவே நிறைய விஷயங்களில் நம்ம போட்டிருக்கோம். ராகு தன்னுடைய 180 டிகிரிக்கு அப்பார், கேது தன்னுடைய சமசப்தமத்தில் இருக்கு. ராகு 180 டிகிரியில் கேது இருப்பார். இந்த கேது இந்த ராகு எப்படியுமே கேது எப்படின்னா கிளாக் வைஸ் டூரெக்ஷனில் மூவ் ஆகாமல் ஆன்டி கிளாக் வைஸ் டூ மூமெண்ட்டில் மூவ் ஆகும். ரெட்ரோகேட் மோஷன் கூட சொல்லாது, பின்னாடி அப்படியே நகர்றது, பின்னோக்கி நகர்றது.
இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துவார், எப்படிப்பட்ட நற்பலன்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு கேட்கும் போது, ராகு வந்து தந்தைக்கு உள்ள கர்மாவின், தந்தை கர்மாவின் ஒரு நோக்கங்களை கொடுக்கக்கூடிய இடம் ராகு. கேது என்பது தாயோடைய கர்மாவை கொடுக்கக்கூடிய இடம். இந்த டிஎன்ஏ வகையில் வருகின்ற பாவ புண்ணியங்களை இந்த ராகு கேது கொடுப்பார்கள். தந்தை வழியில் உள்ள நற்பலன்களும் தீய பலன்களும் ராகுவும், கேதுவானவர் தாய் வழியின் கர்மாவின் நன்மை தீமைகளும் கொடுக்க வல்லவராக இருப்பார். இதில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கர்மா இருக்கின்றது அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை இந்த பதிவு பார்க்கும் போதே, உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் முதல் விஷயமாக உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், லக்னம் என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் என்ன தசை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக புரியும். ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பதிவானது ராகு கேது பெயர்ச்சிகளும் மற்றவர்கள் போல் ராகு கேது மிதுன ராசிக்கு இது, கே மேஷ ராசிக்கு இது நடக்கணும் ஒரு பொத்தம் பொதுவான பலன்கள் கொடுக்கப்பட்டது அல்ல. இது வந்து முக்கியம் விளக்கமான ஒரு பதிவு. இதை உங்களுடைய ஜனன காலத்தில் சூட் பண்ணி பார்த்தீங்க, ஒற்றுமைப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய தாத்பரியமும் விளக்கமும் ஒரு நல்ல முடிவுகளும் தெளிவான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளனேஷனாக இந்த ராகு கேது பயிற்சியானது கண்டிப்பாக இருக்கும். ராகு கேது தன் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதோடைய வீட்டின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் லக்னத்தின் பலத்தை பொறுத்தும் நட்சத்திரத்தின் பலத்தை பொறுத்தும் ராசி அதிபதியின் பலத்தை பொறுத்தும் அது இருக்கின்ற காரகத்துவத்தை பொறுத்தே கண்டிப்பாக அது பலன் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரும் மற்ற விஷயங்களை, இப்போ குரு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அதை பொறுத்து அவர் மாறுவார், நன்மை தீமைகளை கொடுப்பார்னு ஒவ்வொரு கிரகங்களும் சொல்ல முடியும். ஆனால் ராகு கேது மட்டும் தன்னுடைய வீட்டு அதிபதியாகவும் அதோடைய நட்சத்திர காலில் என்ன இருக்குது, நட்சத்திர பலம் என்ன இருக்குது, அது யார் பார்க்குறாங்க, எந்த வீட்டின் உடைய அதிபதியாக செயல்படுவார் அப்படின்னு ஒரு 8 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏற்கனவே இருக்குது. ராகு கேதை பற்றி முழுமையான பதிவு ஏற்கனவே உள்ளது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ராகு திசையை பற்றியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் விளக்கமாக, அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நிறைய ராகுவை பற்றி தெரிஞ்சுக்கிங்க, கேதுவை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. அப்படிங்கும் போது இப்போது இந்த மாறுகின்ற ராகு கேதுவானது ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்க போகின்றதா இல்லை ஒரு சில துன்பங்களை கொடுக்க போகின்றதா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக காண்போம். பொறுமையாக இந்த காணொளியை காணும்போது உங்களுக்கு மிக தெளிவான ராகு கேது பெயர்ச்சியின் தாக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மேஷராசி பரணி நட்சத்திரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆரம்ப கால திசை சுக்கர திசை. இந்த சுக்கர திசை 20 வருட காலங்கள், ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் வேறுபடும். அது ஒவ்வொரு ஜாதகத்திலும் தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். சுக்கர திசை என்னுடைய கால்குலேஷன் இப்படி அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிறேன். சூரிய திசை ஒரு 6 வருடங்கள், சந்திர திசை ஒரு 10 வருடங்கள், மொத்தம் 26 வருடங்கள். 10+6+10. இந்த மீனத்தில் இருக்கின்ற ராகு, அதாவது மோட்ச ராகு, கேதுவில் இருக்கின்ற ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கின்ற கன்னியானது நன்மைகளை அதிக அளவில் கொடுப்பார். ஜென்ம ராகு கேது ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னாலும் உங்களுக்கு 12 இடத்தில் இப்போது பெயர்ச்சியாகக்கூடிய மோட்ச ராகு எந்த அளவுக்கு நன்மை அளிக்க போகிறார் அப்படிங்கிறது அளப்பரியாதது. புதன் நன்மை செய்யாது, அதனால் கன்னியில் இருக்கின்ற கேது நன்மை செய்யக்கூடிய நிலையில் இல்லை. ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால மருத்துவ செலவு அப்படிங்க போன்ற இந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தி அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே நல்லது பண்ணும். நன்மை செய்யக்கூடிய திசையாக இருக்கும் போது தான் நன்மை பண்ணும். வெளிநாடு படிப்பு 6 இடத்துல, உடல் ரீதியான பிரச்சனைகள், திருமணத்தில் ஒரு சில தடைகள் இப்போது நீங்கும். ஒரு சில பேருக்கு நஷ்டத்திலிருந்து மீண்டு வருவீர்கள். சில குடும்பத்தில் இருக்கின்ற பிரிவுகள் மாறி மோச்சராகும் ஒரு நன்மையை
கொடுப்பார். 12 இடத்து ராகு அப்படிங்கிறது கல்யாணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போது நல்லபடியான திருமண தடை நீங்கி நல்ல திருமணம் அமையும். அதே மாதிரி மாணவர்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அந்த முதலிடத்து ராகு லக்ன ராகு இப்போது மோட்சஸ்தானத்தில் வருகின்ற போது ஹார்ட் ஒர்க் நிறைய போடுவீங்க. கேது 6 இடத்துல இருக்கும்போது ஒரு சில பேருக்கு எதிரியும் தொல்லையும் கடன் வகையில் பிரச்சனைகளும் ஒரு சில பேர் லோன் வாங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் உள்ள கேது மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வெளியூர் சென்று ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கிற மாதிரி உழைப்புக்கு தகுந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த ராகு கேது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடம் அல்ல. 33 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடந்துடும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு மோட்சஸ்தானத்தில் இருக்கும் ராகும் ஒரு சில பிரச்சனைகளை கலத்திரத்தில் கொடுத்துரும். 6 இடத்து கேது நோய் எதிரி கடன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து அல்ல. இருந்தாலும் அதன் மூலியமாக நன்மையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பாசிட்டிவான பாயிண்ட்ஸும் நடக்கும். சில பாசிட்டிவான பாயிண்ட்ஸ்னால் நல்ல வாழ்க்கை நல்ல விஷயங்கள் எல்லாமே விரயங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். ராகு திசை 33 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய திசை. லக்னம் யோகமாக இருப்பின் குரு ராகு 12 இடத்தில் சுப விரயத்தை அதிகமாக கொடுக்கும். இந்த இடத்துல 12 மூச்ச ராகு அப்படின்னு வேலையின்மையை இப்போது மாற்றும் நன்மையான பலன்கள் கிடைக்கும். ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள் நடக்கும். சுயஜாதகத்தில் கோச்சார ரீதியில் சரியாகக்கூடிய சூழ்நிலை இந்த ராகு திசையில் இருக்கும். போட்டி பொறாமை வம்பு வழக்கு எல்லாமே இந்த 6 இடத்துக்கு ஏது கொடுத்துரும். மிக சிறப்பான விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த 12 இடத்து ராகு. நீங்கள் போட்டிருக்கிற விஷயம் விரயமானாலும் அது நன்மையான விரயமாக அந்த மூச்ச ராகு உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த கேது நன்மையை புதன் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னாலும் கடன் எதிரி நோய் பிரச்சனையிலேருந்து இந்த குரு பெயர்ச்சி வருகின்ற மே மாத குரு பெயர்ச்சி வரைக்கும் 6 கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுத்துவிடும். 6 பொறுமையாக இருந்தால் அதுவும் மோச்சராகவும் சத்ருஸ்தானத்தில் உள்ள கேதுவும் 6 இடத்து கேதுக்கு கண்டிப்பாக குரு பார்வையானது கிடைக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்களும் நிம்மதியான ஒரு போக்கும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது குரு திசை 51 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் 67 வயசு திசை 51 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் இந்த குரு திசையில் இந்த ராகு கேது நன்மை ஏற்படக்கூடிய 6-12 இடத்துல மறைவு பெற்ற இடத்துல இருக்கும்போது கஷ்டத்தை கொஞ்சம் கொடுக்கும். குரு கஷ்ட ப்ராப்ளத்தை சரி பண்ணும். ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் அப்படிங்கிறது போன்றவற்றை நடக்கும். இந்த குரு 2 இடத்துல மாறும்போது கேதுக்கு சுப பார்வையாக பாவகிரகங்களை படும்போது கஷ்டங்கள் மாறும். இந்த 6 மட்டும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா குரு திசையால் நல்ல மாற்றங்களும் பேங்க் சேவிங்ஸ்னால் நிறைய பேங்க் சேவிங்ஸ் பண்ணுவீங்க. நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணாமல் கட்டுக்குள்ளே வரும், உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த மோச்சராக ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு மைண்டில் கொடுத்தாலும் அவர் சுப விரயங்களாக கொடுப்பார். தொழிலை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவார். ஆனால் யாரோட ஏமாற்று பேரோளிகளுக்கு காசு பணம் கொடுத்துடாதீங்க, அது திரும்பி வராது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அந்த மோச்சராகு தூக்கமின்மை அவமானம் கஷ்டங்கள் அப்படிங்கிறது அந்த மோச்சராகு கொடுத்துருவார். இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த ராகு அயனசயன ஸ்தானத்திலும் இருக்கிறதுனால கணவன் மனைவி கூட ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரியாகும். ஆனாலும் கேது 6 இடத்து கேது நோய் எதிரி கடன் ஆகியவற்றை கொடுத்து அதை சமாளிக்கக்கூடிய திறனையும் உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த 6 அப்புறம் அப்படியே பாசிட்டிவாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அது நற்பலன்களே தரும். சனி திசை 67 வயசுலேருந்து 86 வருடங்கள் நிறைய இன்னல்கள் கொடுக்கக்கூடிய சனி திசை. சனி திசையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மோச்ச ராகு அப்படிங்கிறவரு சனியோடு சேர்க்கும் போது
ஒரு சில சங்கடங்களை கொடுத்து விடுவார், அவமானங்களை கொடுத்து விடுவார், சொந்த பந்தங்கள் உங்களை நிராகரிப்பார்கள், பிரச்சனை அதிகரிக்கும் அப்படிங்கிறதா. சனி திசை ராகு புத்தியில் மட்டும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனம், ஸ்பீடாக போகக்கூடாது. அதே மாதிரி வீடு மனையில் ஏதாவது கீழே பார்த்து நடக்கணும், இல்லை காலில் தான் அடிபட வரும். நிறைய வாய்ப்புகள் சனி திசையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடந்துவிடும். சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா காலில் அடிபடலைன்னா கேளுங்க என்ன, கண்டிப்பாக காலில் எந்த ஒரு நாளில் கண்டிப்பாக அந்த 19 வருஷ காலத்தில் சனி திசை நடக்கும் போதோ, இல்லை 7.5 சனி நடக்கும் போதோ, இல்லை நான் சொல்கிறது சனி திசை நடக்கும் போதோ, இல்லை 7.5 சனி நடக்கும் போதோ, இல்லை சனி திசை ராகு புத்தி நடக்கும் போதோ கண்டிப்பாக கால்களில் பாதிப்பு, காலில் கீழே பார்த்து நடக்காமல் எதையோ ஒன்று பிரச்சனை, குத்திக்கிட்டேன், இடிச்சுக்கிட்டேன், கீழே வழுக்கி விழுந்துட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். அப்போது அந்த நேரத்தில் கீழே பார்த்து நடந்து கவனமாக நடக்க வேண்டும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ஸ்பீடாக போகிறது அப்படிங்கிறத குறைச்சிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விபத்து கண்டங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரப்போகின்றது அப்படிங்கிறதுனால உஷாராக எச்சரிக்கையாக இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். மீனராசியில் 12 இடத்து ராகுவும் கேது 6 இடத்து கன்னியிலையும் இருக்கும்போது மோட்ச ராகு சுப விரயங்களும் உங்கள் மகன் மகளுக்கு கல்யாணம் திருமணம் போன்ற விஷயங்களை கொடுப்பாரு. அதன் மூலமாக கடன் பிரச்சனைகள், எதிரிகள் உருவாகக்கூடிய நிலைமையும், அதன் மூலமாக நோய் நொடிகள் வரக்கூடிய சூழ்நிலைகளும் வருகின்ற விஷயமாக இருக்குது. இந்த 6 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வைராகியமாக கடந்து விட்டீங்க அப்படின்னா குரு பார்வை கன்னிக்கு கிடைக்கும் போது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு ஏற்படும். சனி திசை 12 இடத்தில் 6 இடத்து ராகு கேது பெரிய இன்னல்களை கொடுத்து அதன் மூலியமாக ஒரு சில புரிதல்களையும் கொடுத்து வாழ்க்கையை பக்குவப்படுத்துவார். இந்த சனி திசை காலங்களில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பெறும். என்ன ஒரு ராகு கேது நடந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பெண்களாக இருப்பின் கணவர் வீட்டு குலதெய்வ வழிபாடு, தாய் வீட்டு குலதெய்வ வழிபாடும் பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி பையனாக இருந்தாங்கன்னா தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டியே ஆகணும். இந்த விஷயங்களை நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் செய்தால் கூட மாதம் மாதம் உன்னால் போக முடியலனாலும் என்ன விளக்குக்கு என்ன கொடுங்க. அதே மாதிரி கடவுளை வந்து போய் நேரில் பாருங்கள், மேக்சிமம் குலதெய்வத்தை நேரில் பார்க்கும்போது நேரில் செல்ல 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 உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சனி திசையில் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். 70% பிரச்சனையை ராகு கேது பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியோ கெட்டதாக இருந்தால் அது மறையும். இதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. புரிதல் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, கண்டிப்பாக குலதெய்வத்தை யார் வேண்டுகிறார்களோ நாளும் கோலும் குலதெய்வத்துக்கு கிடையாது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த கோல் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது தான். நாளும் நாள் கெட்ட நேரம் உள்ள கெட்ட கோல் கெட்ட கிரகங்கள் உங்கள்கிட்ட வந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடு உங்களை 70% உங்களை காப்பாற்றி விட்டுரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட தியானம் போன்ற விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது புதன் திசை 86 வயசுலேருந்து 103 வயசு வரைக்கும். இந்த புதன் திசையும் ஒரு ஆகாத திசை, ஆனால் சனி திசையை போல் மிகப்பெரிய கஷ்டபலன்கள்லாம் கொடுக்காது. ஆனால் 6 மாதங்களுக்கு பிறகு புதனுடைய வீட்டில் இருக்கும் 6 இட ருணரோக சத்ருஸ்தானத்தில் உள்ள கேதுவானவர் நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல உடல்நிலை தொந்தரவு ஆரோக்கியத்தில் ஒரு சில மாற்றங்களும் ஒரு சில ஏற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இந்த நேரத்தில் உஷாராக இருப்பது ரொம்ப நல்லது. பரிகாரம் அப்படின்னு சொன்னால் வன துர்க்கையை வேண்டுவது, துர்க்கை அம்மனை போய் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வருவது மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு முக்கியமானது, அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி விநாயகரை வழிபடுறது அப்படிங்கிறதும் ரொம்ப நன்மையான பலன்களை கொடுக்கும். விநாயகருக்கு பக்கத்தில் இருக்கிற ராகு கேது இந்த ரெண்டுத்துக்கும் நெய் தீபங்கள் ஏற்றி வர மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திவிடும். இந்த மேஷராசி பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.